அஞ்சு விஷயங்கள் சேர்ந்தா தான் எஹ்ராம்கள் உண்டா. எஹ்ராம் நீத்து செய்வதற்கு முன்னால் முதலாவது நகங்கள், களையப்பட வேண்டிய முடிகள் இருந்தால் களைந்து கொள்ள வேண்டும். நகங்கள் இருந்தால் வெட்டிக்கணும். ஏற்கனவே முந்தைய நாள் தான் நகம் வெட்டணும் சரத்தி போன நகம்லாம் இல்லை பிரச்சனை வெட்டணுங்கிறதுலாம் இல்லை. சுத்தமாக தான் இருக்குது. நேற்று வெள்ளிக்கிழமை நாங்கள் வெட்டிட்டோம், இன்னைக்கு நாங்கள் கூட போகிறோம். எஹ்ராம் நகம் ஒன்றும் இல்லைன்னா இல்லாத நேரத்துலேயே வெட்டி காயப்படுத்த வேண்டியதான். நகங்கள் இருந்தால் வெட்டிக்கணும். களையப்பட வேண்டிய முடிகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அடிமுடி இருக்குது, கம்கட்டு முடி இருக்குது, மூக்களுடைய உள்முடிகள் இருக்குது, களையப்பட வேண்டிய முடிகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கலைஞ்சிக்கலாம். இது முதல்ல நகங்கள் இருந்தால் வெட்டி கொள்ளும், களையப்பட வேண்டிய முடிகள் இருந்தால் களைந்து வர வேண்டும். மூணாவது எஹ்ராமுடைய சுண்ணத்தான குழி நீயத்து வச்சு ஒரு குழி குளிச்சுக்கிறது. எஹ்ராமுடைய சுண்ணத்தான குழி அப்படின்னு நீயத்து வச்சு இது நாளை காலையில் தான் எஹ்ராம் கிட்ட போகிறோம், இன்னைக்கு குளிச்சுக்கலாமா குளிச்சுக்கிறது, கொஞ்சம் நேரம் முந்தியே குளிச்சுக்கிறதுனால ஒன்றும் இல்லை. கெட்டு போகிறது கடைசி குறை குறை அந்த நேரத்துக்கு முன்னால் தான் குளிக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லை. கொஞ்சம் முந்தியே நீயத்து வச்சு குளிச்சுக்கிறது. ஒரு ஆள் ஜும்மாவுக்கு போகிறாரு, காலையில் சுபூலே என்ன செய்கிறாரு, ஜும்மாவுடைய நீயத்தில் குளிக்கிறாரு, சுண்ணத்தினுடைய நன்மை கிடைச்சி போகிற நேரத்துக்கு முன்னால் தான் குளிக்கணுங்கிறது இல்லை. அது மாதிரி எஹ்ராம் கட்டுவதற்கு முடிந்தவரை எவ்வளவு நெருக்கமான ஒரு நேரத்தில் குளிக்க முடியுமோ அந்த நேரத்தில் குளிச்சுக்கலாம். இதில் சில பெண்கள் தொடர்புள்ளவர்களாக இருந்தால் அவங்க எஹ்ராமுக்கு என்ன செய்யறது என்றால் அவங்க குளிக்கணுமா, குளிச்சா ஒன்றும் தொடக்கெல்லாம் மாறாத என்றால் தொடக்கே மாறாவிட்டாலும் கூட எஹ்ராமுடைய சுண்ணத்தான குழி நீயத்தை வச்சு குளிக்கணும். அவங்க குளிக்கதுங்க, அது சுண்ணத்தான குழி. முதல்ல நகங்கள் இருந்தால் வெட்டி கொள்ள வேண்டும், களையப்பட வேண்டிய முடிகளை களைந்து கொள்ள வேண்டும், எஹ்ராமுடைய சுண்ணத்தான குழி நீயத்தை வச்சு ரெண்டு ரக்காக தொழுதுக்கணும். எஹ்ராமுடைய சுண்ணத்தான குழி நீயத்தை வச்சு குளிச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டு ரக்காத்து எஹ்ராமுக்கு முன்னால் ரெண்டு ரக்கா தொழுதுக்கலாம். எஹ்ராமுக்கு முன்னால் ரெண்டு ரக்கா தொழுதுக்கலாம். அந்த தொழுகிறதும் தொடக்குள்ள பெண்களாக இருந்தால் தொழுக வேண்டியது இல்லை. எஹ்ராம் நீயத்து செய்த பிறகுதான் தொழுகணுங்கிறது இல்லை, அதுக்கு முன்னால் தான் தொடங்கும். அதுக்கு பிறகு எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை மேலே போட்டுட்டு ஆண்கள் பெண்கள் முகத்தை கையை கார்பாகத்தை தவிர மற்ற பாகங்களை கூட மறைச்சி உம்ராவுக்காக நான் நீயத்து செய்கிறேன். ரப்பையிலே லேசாக்குவாங்க, கமல் செய்வாங்க. நீயத்து செய்கிறேங்கிறத சொல்லணும், லேசாக்குன்னு கேட்கணும், கமல் செய்ய சொல்லணும். இது முக்கியமானது. இப்படி நீயத்து செய்துட்டு ஒரு தல்பியாவும் சொல்லி சலவாத்தும் வாங்கிட்டோம் அப்படின்னா அது அதிகப்படியானது. அதை செய்துட்டோம்னா ஒரு ஆள் எஹ்ராமின் ஆகிவிட்டார், எஹ்ராமில் ஆகிட்டாருன்னு சொல்லி இந்த எஹ்ராம் சம்மந்தப்பட்டதை மட்டும் நான் சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களை கேட்கணும்னு நீங்கள் கேட்டு திருப்பி நான் சொல்கிறேன். எஹ்ராம் என்பது அஞ்சு விஷயங்கள் சேர்ந்தால் எஹ்ராம். எஹ்ராமுக்கு முன்னால் அஞ்சு விஷயங்கள். முதல்ல களையப்பட வேண்டிய நகங்கள் இருந்தால் வெட்டி கொள்ளணும், நகங்கள் இருந்தால் வெட்டி கொள்ளணும். களையப்பட வேண்டிய முடிகளை களைந்து கொள்ள வேண்டும். மூணாவது எஹ்ராமுடைய சுண்ணத்தான குழி நீர் வச்சு குடிச்சுக்கணும். எஹ்ராம் நீயத்து செய்வதற்கு முன்னால் ரெண்டு ரக்கா தொழுதுக்கிறோம், நாலாவது. அஞ்சாவது, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை நாடி உம்ராவை நான் நீயத்து செய்கிறேன், நீ எனக்கு லேசாக்குவாயாக கபூல் செய்கிறேன். நமக்கு தெரிஞ்ச மொழியில் சொன்னால் போதும், அரபியில் தான் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு எது தெரியுமோ அந்த மொழியில் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தர்பியா சொல்லிக்கிறோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், தர்பியா சொல்லணும், சலவாத் வாதிக்கணும். இது எஹ்ராமில் ஆகி விட்டார். ஒரு பெண் தொடக்கான நிலையிலும் கூட எஹ்ராம் நீயத்து செய்யலாம். அவங்க தவாஃப் செய்யக்கூடாது, சஹி செய்யக்கூடாது, அது மட்டும் தான் முடிச்ச பிறகு செய்யணும். அது வரை அவங்க எஹ்ராமில் இருக்கலாம். எஹ்ராம் இருக்கிறதுல எந்த தடையும் இல்லை, எஹ்ராம் தான் அவங்க இருக்கலாம். இந்த எஹ்ராம் அப்படிங்கிறது இந்த அஞ்சு விஷயத்தை கொண்டு எஹ்ராம் அணிந்து விட்டால் ஒரு எட்டு காரியங்கள் ஹராம் ஆகிடும். எஹ்ராம் அணிஞ்சிட்டோம்னு சொன்னால் சில காரியங்கள் நமக்கு ஹராம் ஆகிடும், அது செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்னா உதாரணமாக என்னென்ன செய்யக்கூடாது, நகங்கள் களையக்கூடாது. அதுவும் ஏற்கனவே வெட்டிட்டோமா, சில நகை எங்கே இருக்குது இல்லை இல்லை, சில பேர் அடிச்சுருவாங்க இந்த ஓரத்தில் விட்டுட்டு கடிச்சு தூக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஓரத்தில் நகை வெட்டின பிறகு அந்த ஓரத்தில் இருக்குது
அது தொங்கிட்டு இருக்குது, கடிச்சு அதை துப்புறது. அப்படி நகங்களை கடையக்கூடாது, எந்த முடிகளையும் கடையக்கூடாது. கடையப்பட வேண்டிய முடிகள்ங்கிறது இல்லை, எந்த முடியும் அதுக்கு மேல கடையக்கூடாது. ரெண்டாவது சீவிக்கலாம், முடியும் செய்யணும். சீவுதான் சீவும் பொழுது சிக்குதுன்னா சீப்பெடுக்கணுமே தவிர சிக்கு எடுத்துருக்க. சீவுறோம், தாடியை சீவுறோம், கரும்புடியை சீவுறோம், சீப்பு போய் சிக்குது. சிக்குனா எதை எடுத்துடணும், சீப்பு தான் எடுத்துடணும், சிக்கு எடுக்க கூடாது. சிக்கு எடுத்தா முடிவு வந்துடும். அதனால சீவுறோம், முடிவு வந்து ஒண்ணும் இல்லை. குளிக்கிறோம், சில பேர் குளிச்சா ரொம்ப இது பண்ண வேண்டியது இல்லை. சாதாரணமா குளிச்சாலே என்ன செய்யும், குளிச்சு லேசா தாழ்ந்து ஓட்டினா, லேசா தோட்டினாலே முடி இருக்கும். அது பிரச்சனை வேண்டுமென்றே முடியை களையக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். முதலாவது நகங்கள் களையக்கூடாது, எந்த முடிகளையும் களையக்கூடாது. ஆண்களை பொறுத்தவரையிலே தையல் உள்ள எந்த ஆடையும் அணியக்கூடாது. எஹ்ராம் இருக்கும் பொழுது தையல் உள்ள எந்த ஆடையும், பெண்களுக்கு அந்த சரத்து இல்லை, பெண்களுக்கு அந்த நிபந்தனை இல்லை. கையிலுள்ள எந்த ஆடையும் ஆண்கள் அணியக்கூடாது. அது மாதிரி தட்டி போடக்கூடாது. அது மாதிரி வந்து சில பேருக்கு வந்து நிர்பந்தமா கட்டி போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த லங்கோடு மாதிரி கட்டிக்கிறாங்க. தையல் இல்லாத அந்த துணியை வச்சு என்ன செய்யலாம், கட்டிட்டு அவங்க இடுப்புல வந்து ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதுல என்ன செய்யலாம், அந்த துணியை கட்டிக்கிறலாம். கட்டிங்கிறது தையலுள்ள ஆடை அணியக்கூடாது. சில பேர் பெல்ட் போடுவாங்க, அதுல தையல் இருக்கும். செருப்பு போட்டிருப்பாங்க, அதுல தையல், அது பிரச்சனை. அது பிரச்சனை நீங்க ஞாபகம் வைக்கணும். நான் எங்கேயும் குறிப்பு எழுதாம உடனே பயானம் செய்ய மாட்டேன். நீ எல்லாரும் ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிறீங்க, அதாவது மனப்பாடமாகுதுன்னு அர்த்தம். பொடி கிடக்குற பிரச்சனை இல்லை, அதான் சொல்றாங்க. இடுப்புல பொடி இருக்குன்னா சில பேர் தையல் இல்லாத ஒரு கடையில துணியை வந்து லங்கோடு போடுறாங்கன்னா அதில் மாட்டிக்கலாம். இடுப்புல அப்படி பொடி போடுறதுனா தப்பு, டாலாகே போடுறாங்க, அதெல்லாம் அவங்க போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். அதனால தையல் உள்ள எந்த ஆணையும் ஆண்கள் அணியக்கூடாது. ஆண்களுக்கு இன்னொரு சட்டம், தலையை மறைக்க கூடாது. தொப்பியை கொண்டோ தலைப்பாயை கொண்டோ வேற எந்த துணியையும் கொண்டுமோ தலையை மறைக்கக்கூடாது. ஆண்களுக்கு தான் இந்த சட்டம், பெண்களுக்கு தையல் ஆடை அணியலாம், தலையை மறைக்க தான் செய்யணும். அவங்க கொஞ்சம் வரிசையை நீ கொஞ்சம் ஆண்கள் பெண்கள் இடையில வர்றதுனால கொஞ்சம் வரிசை ஞாபகத்தை கொஞ்சம் வித்தியாசப்படும். ஞாபகம் வச்சுக்காரு, முதல்ல எந்த நகமும் களையக்கூடாது, எந்த முடியும் களையக்கூடாது, தையலுள்ள ஆடையை ஆண்கள் அணியக்கூடாது, அது மாதிரி தலையை மறைக்கக்கூடாது. அது மாதிரி தொப்பியோ எஹ்ராம் சும்மா துணியோ எதுவும் போடக்கூடாது. அது மாதிரி ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி நறுமணங்கள் பூசக்கூடாது. எந்த நறுமணத்தை, நறுமணம்ங்கிறது வெறும் அத்திரி பூசக்கூடாதுங்கிறது மாத்திரம் அல்ல, இடத்திலையும் சரி உடையிலையும் சரி உணவுலையும் சரி எதுலேயுமே நறுமணம் செய்யக்கூடாது. நறுமணத்துக்காக அந்த பொருள் இருந்தால் அதை உபயோகப்படுத்தக்கூடாது. ஒரு கேக் சாப்பிட்றோம், அதில் ஒரு வாசனை இருக்குது, அதுதான் பிரச்சனை. இவரால் ஏறாம அசத்து ஏறாம கேட்டு பிரியாணி சாப்பிட்றமா கேட்டார், அதுதான் அதில் ஒன்றும் அதில் ஒரு வாசனை இருக்குது. அந்த வாசனைக்காக வேண்டி மாத்திரம் உள்ள பொருளாக இருக்குது இல்லையா, அதைத்தான் பயன்படுத்தக்கூடாது. வாசனை திரவியங்கள் எதையும் பயன்படுத்துவது ஏறாமல். அது மாதிரி கணவன் மனைவியா இருந்தா வீடு கூடக்கூடாது. அவங்க எஹ்ராமுடைய நிலையில் வீடு கூடுறதாகலாம், வீடு கூடக்கூடாதுங்கிறது மாத்திரமல்ல அது தொடர்பான எந்த பேச்சுக்களையும் பேசக்கூடாது. இன்பத்திற்காக வேண்டி உள்ள அந்த மனோச்சைக்காக வேண்டி உள்ள அப்படிப்பட்ட எந்த பேச்சுக்களையும் பேசக்கூடாது. எஹ்ராம் அணிந்திருந்தால் அந்த நேரத்தில் அல்லா குர்ஆன்ல சொல்றான், தர்க்கம் பண்ணக்கூடாதுங்க, பாவம் பண்ணக்கூடாதுங்கிறான். பாவம் தான் எப்படி செய்யக்கூடாது, எஹ்ராமில் மட்டும் செய்யக்கூடாது என்றால், எஹ்ராமில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் பாவம் செய்தால் அந்த பாவம் அவரை விட்டு சீக்கிரம் நீங்க. எஹ்ராம் போய் பொய் சொல்றாரு, நம்ம ஹயாத்து கூட பொய் சொல்லிட்டு தான் இருக்காரு. எஹ்ராம் இருக்கும் பொழுது பெருமை அடிச்சு பேசுறாரு, சீக்கிரம் மாற. அதனால எஹ்ராமில் இருக்கும் பொழுது குறிப்பாக பாவங்கள் செய்யும். வல்லாம் தாலா வீடு கூடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி, அது தொடர்பான பேச்சுக்களை பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி தர்க்கம் பண்ணக்கூடாது.
ஞானத்தோடு இருக்கும்போது தர்க்கமெல்லாம் வரும். அது அப்படியாம இப்படியாம அப்படி செய்யணாம இப்படி செய்யணாம எல்லாத்தையும் பேசிக்கிறோம்னு சொல்லி வச்சுக்கலாம். எஹராம் கடைஞ்ச பிறகு சொந்தமா பேசிக்கிறோம். விளக்கம் கேட்கறதுக்காண்டி ஆட்டையும் கேட்கணும், அது தப்பில்லை. இப்படி செய்யறாங்களே செய்யலாமா கூடாதா அப்படி சொல்ல அவங்க அப்படி சொன்னாங்களே இவங்க இப்படி அதெல்லாம் அந்த நேரம் பேசுறோம். ஒண்ணு சொல்றாங்களா அதை கேட்டுட்டு போயிடும் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அதனுடைய குற்றமோ அதனுடைய நன்மையோ சொன்னவர்களுக்கு சார் அதில் போய் தர்க்கம் அணிக்கிறது சரி. அதனால எஹராம் அணிந்து விட்டால் இவைகளெல்லாம் ஹராம் ஆயிடும். அது மாதிரி அல்லாஹ் தஆலா சொன்னா வேட்டையாடக்கூடாதுன்னு சொன்னான். நம்ம இந்தியாசத்துக்கு வேட்டையாட போறோம் என்றால் பழைய காலத்தில் எஹராம்னா அணிஞ்சிட்டு காட்டு பகுதியில் போவாங்க, காட்டினுடைய இந்த பிராணிகளை அடித்து சாப்பிடலாம் மார்க்கத்தில் அனுமதி தான், வேட்டையாடுவாங்க. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் தக்குது செய்து வாழ்க்கும் தரும். எஹராமில் இருந்தால் வேட்டையாடக்கூடாது, எஹராமில் இருந்தால் வேட்டையாடு. ஒரு மூட்டை பூச்சி இருக்குது கொள்ளலாமா, ஒரு தேர் இருக்குது அடிக்கலாமா, ஒரு பேன் இருக்குது குத்தலாமா, அதெல்லாம் இல்லை, அது தப்பில்லை. அது வந்து என்ன வேட்டையாடுறது அர்த்தம் இல்லை. கோவினை தரக்கூடிய அதெல்லாம் அடிக்கிறது, ஒரு பாம்பு அடிக்கிறது, தேர் அடிக்கிறது, பேனை குத்துறது, இதெல்லாம் தப்பு. தொல்லை தரக்கூடிய பள்ளி அடிக்கிறார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஹராமில் இருக்கும்போது வேட்டையாடக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறனும். எஹராமில் இருக்கும்போது இவைகள் எல்லாம் ஹராமா சம்பந்தப்பட்டதை சொல்லியிருக்கிறோம். எஹராம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுங்க. உதாரணமாக நானே ஒரு சதையும் கேட்குறேன், எஹராம் எங்கே வச்சு கேட்டேன் சார். சில பேர் ஃப்ளைட்டில் உள்ளே இருக்கும் பொழுது அந்த இடம் வந்தாச்சுன்னா நமக்கு சொல்லுவாங்க, அந்த இடத்துல கேட்டணும்னு சொல்கிறாங்களே. சில பேர் எங்கே நம்ம ஃப்ளைட்டில் ஏறுறோமோ அங்கே வச்சு தான் கேட்டணும்னு சொல்கிறாங்களே. சில பேர் வீட்டிலேருந்து குளிச்சுட்டு எஹராம் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு அங்கேயும் நீயத்து வச்சு அங்கேயும் எஹராம் கேட்டலாம் நீயத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. எதை செய்கிறது சந்தேகம் வருதா அப்படி கொஞ்சம் முந்தியே வரான் எஹராமில் ஆகிறது தப்பு ஒன்று. உதாரணமாக போகும் பொழுது ஜித்தா வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னால சொல்லுவாங்க, மீக்காத்த கடக்க போறோம், எஹராம் நீங்காத்து செய்யாதவங்க செய்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் அசல் நம்ம கெட்டி தீரணும். அங்கே ஒரு ஆள் நீயத்தை செய்யாம அதை கடந்துட்டாரு, எஹராமுடைய நீயத்தையே வைக்கல அந்த இடத்த கடந்துட்டாருன்னா அதுக்காண்டி தனியாக ஒரு ஆர்டர் கொடுக்கணும். ஆனால் நீயத்தை முந்தி செய்யலாமா, நம்ம ஃப்ளைட் ஏற இடத்துலயே செய்யறோம், அல்லது குளிச்சுட்டு அப்பமே என்ன செய்யறோம், எஹராம் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு அப்பமே நீயத்தை செய்யறோம், எஹராமில் இருக்கிறோம், அந்த எஹராமுடைய அம்சங்களை பேணிக்கிறோம், அவ்வளவுதான். நறுமணம் பூசக்கூடாது, முடி உதவக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது, இது மாதிரி உள்ள பேணுதலை செய்துக்கிறோமே தவிர முந்தைய நீயத்து செய்யலாமான்னா என்ன செய்யலாம், செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்யலாம் செய்து அதான் சட்டம். இல்லை ஒரு ஆள் நான் ஃப்ளைட்டில் போய் உட்காந்து செய்துக்கிறேன் சார் சொல்கிறாரு. முன்னால குடிக்கிறது அது போதும், நீயத்தை எங்க செய்திருக்காங்க அங்க போய் செய்தாலும் தப்பு இல்லை, வீட்லயும் செய்துட்டு போனாலும் தப்பு.
எஹ்ராம்னு இருக்கும்போது குளிக்கணும்னா இல்லை, எஹ்ராமுக்கு முன்னால குளிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து நான் பயாஞ்சேன்னு செய்துட்டே போயிட்டே இருப்பேன். நீங்க விளங்கணும், அதுக்காண்டி தான் நான் அந்த கேள்வி தான் கேட்கறேன். நீ விளங்கி செய்யுமே தவிர சும்மா ஏதாவது சொல்லிட்டு போனோம் அதற்கு பயம் செய்தார் அப்படிங்கிறது என்ன விஷயம் சொன்னாங்கிறது விளங்க. இதுதான் ஒரு எஹ்ராம் கேள்வி. முக்கியமான கேள்வி தான் போறவங்களுக்கு ஒரு சந்தேகம், இதுல பின்னால சொல்லணும். இப்போ வந்து உம்ரா சம்பந்தப்பட்ட அந்த எஹ்ராம் அதை பத்தி கேட்டுக்க. இந்த கேள்வி உம்ரா சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. உம்ரா முடிச்ச பிறகு எஹ்ராம் கூட தவாஃப் போகலாமான்னு கேட்கிறார், அதுக்கு அடுத்துள்ள விஷயம். உம்ராவுக்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள் உம்ராங்கிறது நாலு விஷயம் இருந்தால் உம்ரா, அதில் முதல் விஷயம் அது எஹ்ராம். எஹ்ராமுக்கு அஞ்சு விஷயம் தேவை. நகை இருந்தால் வெட்டணும், நகை இருந்தால் தான் வெட்டணும், நகை இருந்தால் வெட்டணும், களையப்பட வேண்டிய முடிகளை களையணும், சுண்ணத்தான குடி நீர் துவச்சி குளிக்கணும், அப்புறம் என்ன செய்யணும் ரெண்டு ரக்கா தொழணும், அப்புறம் எஹ்ராம் கட்டணும். இந்த எஹ்ராமுக்கு முன்னால ஒரு எஹ்ராம் கட்டிட்டு தான் நீயத்தும் செய்யணும். துணியெல்லாம் என்ன செய்யறாரு மறைக்க வேண்டியது மறைச்சு போட்டு அப்புறம் நீயத்து செய்யணும். சாதா ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது எஹ்ராம் நீயே செய்யக்கூடாது. எஹ்ராம் நீயத்தை எப்ப செய்யணும், ட்ரெஸ் போட்ட பிறகு செய்யணும். ஏன்னா நீயத்து செய்தாருன்னு வைங்க அப்புறம் இந்த ட்ரெஸ்ல இருந்தாருன்னா இது ஒரு குற்றம் ஆயிடும். பெண்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு எஹ்ராமுக்கு தனி ட்ரெஸ் கிடையாது. சில பேர் வெள்ளை துணியில செய்யணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு முகம் திறந்துருக்கணும், கை செய்யலாம் கை திறந்துருக்கணும், கால் பகுதி திறந்துருக்கணும். காலில் ஒரு சாக்ஸ் போட்டுக்கிறாங்க பிரச்சனை, தேவைக்கா செய்யறாங்க போட்டுக்கிறாங்க, கால் கீழே வைக்க முடியல ரொம்ப கூட இருக்குது நினைச்சு செய்து ஒரு மாதிரி அதெல்லாம். சரி, எஹ்ராம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முடிக்கணும். இதுக்கு அடுத்து ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியம் தவாஃப். நாம உம்ராவில் நீண்ட நேரம் எஹ்ராமில் தான் இருப்போம். நீண்ட நேரம் என்ன செய்வோம், என்ன இருந்து பிள்ளைக்கு ஒரு நாலு மணி நேரம் இருப்போம், அப்புறம் அதுக்கடுத்து ஜித்தா போய் இறங்குவோம். ஜித்தா நடந்து அதுக்கு பிறகு அங்கே உள்ள ஏற்பட்டுடைய மற்ற வேலைகள்லாம் முடித்த பிறகு அங்கேருந்து ஒரு வண்டி ஏறி அதுக்கப்புறம் வண்டி ஏறி அங்கே போய் மக்கால போய் இறங்குவோம். மக்காலவையின் முழு முறைமை ஜாமான வைப்போம். ஜாமான வச்சுட்டு உம்ரா செய்யறதுக்கும் மற்ற எல்லாரும் சேர்ந்து அது போறதுக்கு உண்டான வேலைகள்லாம் சேர்ந்து அதுக்கு பிறகுதான் உம்ராவுக்கு தவாஃபுக்காக வேண்டி போவோம். அதுவரை எதுதான் இருப்போம் நீ சொல்லுங்க. எஹ்ராமில் இருக்கிற நீண்ட நேரம், அதனால இந்த எஹ்ராமில் இருக்கும் பொழுது பேண வேண்டியது அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன செய்யணும், தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது, எந்த முடிகளை வெட்டிடக்கூடாது, எந்த நகத்தை களைஞ்சிடக்கூடாது. குளிக்கலாமா, குளிக்கலாம், குளிச்சா முடி களையுமே. நம்ம இங்கிருந்து போகிறோம் ரொம்ப கசகசகசன்னு இருக்குது, ஒரு குழி குடிச்சிட்டு போகிறோம் உம்ராவுக்கு. சில பேர் உம்ரா முடிச்ச பிறகு தான் குளிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உம்ரா முடிச்ச பிறகு குளிக்கிறதுக்கு திட்டம்லாம் இல்லை. ஒரு ஆள் உம்ராவுக்கு போகிறாரு, இங்கேருந்து போகிறோம், வீட்டில் போயிட்டோம், உம்ராவுக்கு போய் இறங்கணும், பயணத்தில் செய்யணும், கசகசன் இருக்குது, ஒரு குழி குடிச்சிட்டு போவோம். குளிக்கலாமா, குளிக்கணும். குளிக்கும் பொழுது முடி உதிரான அளவுக்கு சின்ன செய்யணும், அது பார்த்துக்கலாம். தலைமுடியில் தோற்றுறோம், தோற்றுறோம், தோட்டும் பொழுது அந்த துணியில சில முடி இருக்குது. சில பேருக்கு என்ன செய்யணும், முடி சீக்கிரம் உதிரும், சில பேருக்கு உதிராது செய்யும். தலைமுடி முடி வந்து எஹ்ராமில் இருக்கிற மாதிரி சில நம்ம வந்து குளிக்க போறோம்னு சொன்னா பெண்கள் வந்து இதெல்லாம் களையணுமே போட்டிருக்கிற அவங்க என்ன செய்வாங்க, போட்டிருக்கிறதா களைச்சு தானே குளிக்க முடியும். ஆமா, அப்படி களையலாமா, களையணும். அதனால ஒண்ணுமே தரையில் போட்டிருக்கிறதெல்லாம் எடுத்தாலும் செய்யணும், குடிக்க முடியும், ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டியது இருக்கும். அப்படி செய்யலாமா களையலாமான்னா அது நடக்கும். அதனால எஹ்ராம் தான் முடிக்கணும். அது பொதுவாக ஒன்று பேணும் முடியான இருக்கும் பொழுது என்ன செய்யலாம். பொதுவாகமா அது நீங்கள் எஹ்ராம் ஆண்களை பொறுத்தவரையில் குடிக்கிறதுக்காக போறாங்கன்னு சொன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த துணியினையும் கூட தையல் இருக்க கூடாது. என்ன சந்தேகம், எங்கிட்ட கேட்டு
கேட்கறதுல வந்து ஒன்னும் சந்தேகம் இருக்கப்படவே கூடாது. எல்லா விஷயங்களையும் கவனமா இருக்கணும்ங்கிறது எப்பந்தான் நீயத்து வச்ச பிறகுதான் குளிச்ச உடனே எஹ்ராம் சட்ட ஆரம்பமாயிடாது. குடிக்கும் பொழுது எஹ்ராமுக்காக வேண்டி நான் குடிக்கிறேன் நீர் வச்சு எஹ்ராமுடைய சுண்ணத்தான குடி குடிக்கிறேன் நீர் வச்சு. அப்படி குளிச்ச உடனே உடனே நம்ம எஹ்ராம் கட்டிட்ட மாதிரி ஆயிரம் அப்படி ஆனாதான் அந்த சட்டம் எல்லாம் வரும். குளிச்ச உடனே அந்த இப்ப நம்ம செய்யறோம் அங்க போறோம் அக்காவுக்கு போயிட்டோம் ரூமுல போய் இறங்கிட்டோம் ரசகசம் இருக்குது தலை குளிச்சா திருப்பி தலை காயணும் தலை முடி உதறக்கூடாது தண்ணி எடுத்து சும்மா மேல ஊத்திக்கிறோம் ஊத்திக்கிறலாமா ஊத்திக்கிறோம் மூஞ்சி கழுவுனா தாராளமா கழுவுனா நான் தலையோட குடிக்கிறான்னு சொல்றேன் மூஞ்சி கழுவுறதுல என்ன இருக்குது பொதுச்சி எப்படி செய்வியா அது ஒண்ணும் இல்லை. வேணுக்கும் முடி முடி உதரக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது. நம்ம தோற்றுறோம் பேச முடி இருக்குது அதனால சொல்றேன் நீங்க சீருறீங்க சிக்கு வருது சிக்கு எடுத்து விட்டீங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் முடி உதவும் சீப்பு தான் எடுத்துக்கிறேன் முடி என்ன செய்யணும் கட்டிக்கிறேன்னு அப்புறம் பார்த்துக்கிறோம். சந்தேகம் தெரிஞ்சிருச்சா சந்தேகம் கூட்டிகிட்டு தான் தெரியல அதனால என்ன நீங்க விஷயங்களை இங்கதான் கேட்டுக்கிறாங்க எல்லாம் கூட ஆள் வர்றாங்க சொல்லுவாங்க அப்படியே சொல்லிட்டுமே நினைச்சிட்டு அவங்க சாதாரணமா இருப்பாங்க நம்ம தப்பு கூட்டிட்டு போயிருக்கோம் சொல்றேன் அதனால என்ன செய்வாங்க அவங்கதான் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட வர்றவங்க சும்மா இருப்பாங்க நம்ம அதுக்கு பிறகு விளங்காட்ட தப்பாயிடும் ஒரு ஓரளவு நம்ம விளங்கிக்கிறோம் என்னங்கிறத ஓரளவு விளங்கிக்கிட்டேன்னு வைங்க அந்த நேரத்தில் செய்வது ஈஸியா நான் திருப்பி நான் அந்த எஹ்ராம மட்டும் திருப்பி சொல்றேன் மற்றதெல்லாம் ஈஸி தான் இருந்தானே எஹ்ராம் மட்டும் திரும்ப சொல்லுவேன் நாலு காரியங்கள் இருந்தா உம்ரா முடியும் என்னன்னா தொங்கோட்டம் தலைமுடி இறக்குறது அல்லது குறைக்கிறது நாளும் இருந்தா என்ன முடிஞ்சிடும் எஹ்ராம் முடியாது எது முடியும் ஒரு உம்ரா முடிஞ்சிடும் இந்த நாலு சேர்த்துச்சுன்னு ஒரு உம்ரா முடியும் இதுல நான் முதல் விஷயம் என்னன்னு அதுதான் கொஞ்சம் பெரியதுங்கிறதுனாலதான் அது வடக்கமா சொல்றேன் முதல் விஷயம் எஹ்ராம் எஹ்ராம் ஒரு ஆள் எஹ்ராம் ஆயிட்டாங்க இவங்க எஹ்ராம் கட்டினாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னா அதுக்கு முன்னால ஒரு அஞ்சு காரியத்தை செய்தாதான் இவங்க எஹ்ராம் கட்டிட்டாருன்னு சொல்ல முடியும் ஒரு அஞ்சு காரியத்தை செய்தாதான் துணி மேல போட்டிருக்காரு எஹ்ராம் கட்டிட்டாரா அஞ்சு காரியம் முன்னால இருந்தா தான் ஏனாவது கட்டிட்டாரு சொல்ல முடியும். முதல் விஷயம் நகங்கள் இருந்தால் வெட்டி கொள்ள வேண்டும் பெண்கள் தொடக்க வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயம் இருந்துச்சுன்னா முந்தைய வெட்டிக்கிறோம் தொடக்கல கூட நகங்கள் வெட்டக்கூடாது நகங்கள் வெட்டவோ முடி களையவோ பெண்கள் வந்து தொடக்கல ஆகிட்டாங்கன்னா அதையும் செய்யக்கூடாது அப்படி இருந்தா கொஞ்சம் முந்தைய சேர்த்து வெட்டிக்கிறோம் நகங்கள் இருந்தால் நகத்தை வெட்டிக்கிறோம் களையப்பட வேண்டிய முடிகளை களைந்து கொள்ள வேண்டும் மூணாவது எஹ்ராமுடைய சுண்ணத்தான குழியை நீத்து வச்சு ஒரு குழி குடிச்சுக்கலாம் ஒரு நாள் முடிய குடிக்கலாம் நீ சொல்றீங்க இல்லையா முடி காயாது அதனால என்ன செய்யணும் முடிய காய வைக்கணும் அது என்ன செய்ய நல்ல எண்ணெய் தேய்க்கணும் காய வச்சு நல்ல எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம சீவி இன்னும் எஹ்ராம் முடிகிற வரட மாதிரி கவனம் செலுத்த முடியாது அப்படின்னு சொன்னா குளிச்சுட்டு நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் எல்லாம் சேர்த்து அப்புறம் என்ன செய்ய காய வச்சு நீங்க வைக்க எண்ணெய் தேய்ச்சி தலை செய்வீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு முந்தைய குளிச்சுக்கலாம் அதனால ஒண்ணு குளிக்கிறத முந்தி குளிக்கிறது தப்பு இல்லை குளிச்சதுனால உடனே எஹ்ராம் வந்துடாது இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சாத்தே எஹ்ராம் வரும் அதனால இந்த காரியத்தை எஹ்ராமுடைய சுண்ணத்தான குழி நீத்து வச்சுக்கிறார் ஒரு நீத்து வச்சு ஒரு குழி குடிக்கிறார் ரெண்டு ரக்காத்து தொழுதுக்கிறது இந்த தொழுகிறதையும் கொஞ்சம் முந்தியும் தொழுதுக்கிறதா விந்தியும் தொழுதுக்கிறதா உதாரணமா அசருடைய நேரம் நம்ம அசருக்கு முந்தி பிறப்படணும் அப்படின்னு சொன்னா முந்திய தொழுதுக்கிறோம் அசருக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது எஹ்ராமுடைய நிலையான தொழுகிற அப்பும் தொழக்கூடாது முந்திய தொழுதுக்கிறோம்
சரி ரெண்டரைக்கா தொழுக்கணும், அப்புறம் கடைசி எஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சிட்டு நீ எடுத்துச்சு வீட்டிலே தொழலாம், வீட்டிலே தொழலாம், சிறிய தொழலாம், முந்திய தொழலாம், நாங்கள் பள்ளிக்கு போறாங்க பள்ளியில தொழுதுக்கலாம். வரப்படுறதுக்கு முன்னால என்னென்ன ஒழுங்கு இருக்கு, நான் தனி பையன், நான் எஹ்ராம் மட்டும்தான் உம்ரா மட்டும்தான் சொன்னேன். எஹ்ராம் அடிஞ்சிருச்சாப்போ எஹ்ராம் நீத்து செய்தாச்சுன்னா சில காரியங்கள் ஹராம் ஆகிடும். அதுல நகங்கள் ஏதாவது ஓரத்தில் இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி எந்த நகத்தையும் கடிக்கவோ துப்பவோ அது செய்யக்கூடாது. ஏதாவது முடிகள் இருக்குது, சில பேருக்கு சில மூக்களை கழிச்சுட்டே இருப்பாங்க, மூக்களை கழிவுன்னு செய்வாங்க, முடி குடிக்கிட்டு இருப்பாங்க, முடி கிடையாது, எந்த முடியும் கிடையாது, வேணும்னு கிடையாது, வேணும்னு செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம், தற்சீலா முடி ஒன்று கலைஞ்சிருச்சு, நம்ம தாடி எடுத்து விடுறாங்க ஒரு ஆள் இப்படி கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது தப்பு, எனக்கும் முடிவு தரக்கூடிய காரியங்களை செய்யணும். ஆண்களை பொறுத்தவரையில் தையருள்ள எந்த ஆடையும் அணியக்கூடாது. ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, தலையை மறைக்கக்கூடாது, முகத்தை மறைக்கக்கூடாது, கண்டிப்பாக தலையை மறைக்கக்கூடாது ஆண்கள். அது மாதிரி ஆண்களானாலும் பெண்களானாலும் நறுமணத்தை பூசவோ நுகரவோ நறுமணம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம பயன்படுத்தவோ எதுவுமே கூடாது. நறுமணம் அது மாதிரி ஈடுபடக்கூடாது கணவன் மனைவியா இருக்கும். அது தொடர்பான எந்த வார்த்தைகளையும் பேசக்கூடாது, அது தொடர்பான இச்சைக்குரிய வார்த்தைகள் அப்படின்னு இல்லையா, அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் பேசக்கூடாது. எஹ்ராமில் இருக்கும்போது பேசுறது ஹராமாச்சு, அதெல்லாம் பேசக்கூடாது. அது மாதிரி வேட்டையாடக்கூடாது, அதுக்கு விளக்க சொல்லி வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிறது. அது மாதிரி தர்க்கம் பண்ணக்கூடாது, தேவையில்லாத தர்க்கங்கள் பண்ணக்கூடாது. பாவம் எப்பவுமே செய்யக்கூடாது, எஹ்ராமில் இருக்கும்போது குறிப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா எஹ்ராமில் இருக்கும்போது பாவம் செய்தால் தவபா செய்ய மீட்டுறதோ ரொம்ப கஷ்டம், அப்புறம் அந்த பாவம் அந்த இயல்பாய் அவங்களுக்கு. அதனால எஹ்ராமில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கும், பேச்சில் கவனமாக இருக்கணும், செயல்களில் கவனமாக இருக்கணும், பாவமான செயல் செய்யக்கூடாதுங்கிறத மனசில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும். இது பாவம்னு தெளிவாக தெரியுதா, அதில் எந்த வகையிலும் ஈடுபடாமல் மற்றக்கூடாது. இப்படி இருந்து அந்த அவருடைய கருணையினால் அங்கிருந்து நீயத்தை எப்போ செய்யணும், நீயத்தை எப்போ தான் செய்யணும், எப்பவும் செய்யலாம், எப்ப செய்யலாம், கூட்டிலிருந்து பெறப்படும் பொழுது செய்யலாம், பிளேட்ல ஏற போறோம் கொஞ்சம் இதுக்கெல்லாம் பிளேட் ஏறி உட்கார்ந்த பிறகு என்ன செய்யலாம், செய்யலாம். நீயத்து செய்யும் பொழுது ஒது இருக்கணும்னா சட்டம் இல்லை, நீயத்து செய்யும் பொழுது இல்லை ஒது இருக்கிறதோ நீயத்து செய்யணும் இடையில ஒது ஒரு அவசரத்தை பிளேட்ல ஒண்ணுகிட்டு போறோம் அங்கே ஒது செய்யறதுக்கான வசதியெல்லாம் இருக்காது. நீயத்து செய்யும் பொழுது ஒது இருக்கணுங்கிறது கண்டிப்பாக, நீயத்து இருக்கும் பொழுது உதவி செய்யணுங்கிறது கண்டிப்பில்லைங்கிறது இல்லை, தொடக்கு இருந்தாலுமே நீயத்து செய்யறது தப்பு இல்லை. பெண் தொடக்கில் இருந்தாலுமே உம்ராவுக்காக நீயத்து செய்யறது என்ன இல்லை தப்பு இல்லை. அவன் தொடக்கு இருந்தாலே வந்து அவங்க உம்ராவுக்கு நீயத்து செய்யலான்னு சொல்லும் பொழுது ஒது இல்லைட்டா அது ஒன்று தப்பு. சரி முதல் விஷயம் இங்கிருந்து புரட்டு போகிறோம், சாமான்களில் கவனம் செலுத்தணும், பாஸ்போர்ட்டை திரும்ப வச்சுக்கிறணும், கொடுத்த இடத்துல திரும்பி வாங்கணும், சொல்ற விஷயங்களை பேணிக்கிறணும், இதையும் பொருள்கள் தவற விட்டுறக்கூடாது, அதெல்லாம் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் எஹ்ராம் இருக்கிறோங்கிற விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதிகம் சும்மா இருக்கக்கூடாது. குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறோம், எஹ்ராம் இருக்கிறோம், குர்ஆன் ஓதணும், தஸ்பீஹாத்துகள் செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், துஆக்கள் செய்யணும், சில நேரங்கள் மனசில் செய்ய உருக்கமாக இருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் கடிதம் செய்யணும், துஆக்கள் செய்யணும். இப்படி அந்த நேரங்களை பூரா குறிப்பாக எஹ்ராம் இருக்கும் பொழுது அந்த நேரங்களில் ரொம்ப பாக்கியமாக நம்ம செஞ்சு கிடச்சிக்கோம். இங்கே இருந்து போய் இறங்கிட்டோம், மக்கால் போய் இறங்கி இப்படி சாமான்களை ரூமில் வச்சுட்டு அதுக்குள்ளே யாரும் உம்ராவுக்கு சேர்ந்து போகிறோமோ சேர்ந்து அவங்க என்ன செய்யணும், பள்ளிக்கு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் தொடக்குள்ள பெண்கள் மட்டும் போகக்கூடாது. அவங்க அந்த தொடக்கு முடித்த பிறகு அதுக்கு மேலே குளிச்சுட்டு தான் அவங்க ரெண்டாவது தவாஃபோ சையோ மற்ற காரியங்களை செய்யணும், அதுவரை அவங்களுக்கு செய்கிறதுக்கு அனுமதி. இப்போ ரெண்டாவது உம்ராவுடைய ரெண்டாவது காரியத்தை செய்ய போகிறோம், உம்ராவுடைய முதல் காரியம் எதுங்க, ரெண்டாவது காரியம் தவாஃப், தவாஃபுக்காண்டி போகிறோம். போகிறோம் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே, கஅபாவுடைய அந்த பள்ளிக்குள்ளே நம்ம வலது காலை எடுத்து வச்சு விஸ்மில்லாஹ் சொல்லி உள்ளே போனோம். ஜமாத்து நடந்துக்கிட்டு இருந்தால் ஜமாத்தோடு தொடரும், இல்லைன்னா மஸ்ஜிதுடைய காணிக்கையோ மற்ற எந்த தொழுகையும் தொழுக வேண்டியதில்லை. அங்கே போனோடனே செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன, தவாஃபாக செய்வோம். தவாஃப் செய்யறதுக்கு முன்னால் கஅபா பார்த்து துஆ ஓதுவோம், அதெல்லாம் செய்யணும். நம்ம பள்ளிக்குள்ளே வந்துட்டோம், ரெண்டக்கா தொழுதுட்டு போவோம், அதெல்லாம் செய்ய வேண்டியது. அங்கே போன உடனே செய்ய வேண்டிய முதல் வேலையே தவாஃப்.
லலிதா வந்து முன்னால துவாக்கள் செய்து கரலாம் மற்றதெல்லாம் செய்யலாம். ரெண்டாவது காரியமான இந்த தவாஃப், தவாஃபுக்கு போறதுக்கு முன்னால எந்த தவாஃபிற்கு பின்னால் தொங்கோட்டம் இருக்குதோ அந்த தவாஃபுக்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்கு. எந்த தவாஃபுக்கு பின்னால தொங்கோட்டம் இருக்குதோ அந்த தவாஃபுக்கெல்லாம் ஒரு சட்டம் என்னன்னு சொன்னால், உம்ரால் அப்படி இருக்குது, உம்ரால் இருக்குதுன்னா தவாஃபுக்கு என்ன செய்யணும், எந்த தவாஃபுக்கு பின்னால் தொங்கோட்டம் ஓட வேண்டியதுங்கிற சட்டம் இருக்குதோ அந்த தவாஃபுல எல்லாம் அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்களை பொறுத்தவரையில அவங்களோட போட்டிருக்கக்கூடிய அந்த மேலாடை, எல்லாடங்க மேல போட்டிருப்பாங்க இல்லையா, அது ஃபுல்லா சுத்தி தான் போட்டிருப்பாங்க, உடம்பெல்லாம் சுத்தி. அதை என்ன செய்யணும்னா தங்களுடைய வலது தோர்புஜம், வலது கையினுடைய இந்த தோர்புஜம் வெளியில் தெரியற மாதிரி இந்த துணி எடுத்து விட்டு இப்படி போடுற அந்த சட்டம் ஆண்களுக்கு மட்டும்தான். ஏழு சுத்தனை இப்படிதான் போட்டிருக்கணும். ஏழு சுத்தனை என்ன செய்யணும், வலது தோர்புஜம் வெளியில தெரியற மாதிரி தான் அந்த இஹ்ராம் ட்ரெஸ் போட்டிருக்கணும். அங்க போய் என்ன செய்யணும், தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னா நீயத்து செய்யணும். தவாஃப் செஞ்சு பிடிச்ச பிறகு அதே சந்தேகம் தான் கேள்வியும் கேட்பேன், அது வரை சந்தேகத்தில் இருந்தால் மனசில் வச்சுக்கேன். தவாஃப் சொல்லி முடிக்கணும், தவாஃப் செய்வதற்கு முன்னால் முதல்ல நீயத்து செய்யணும். ஒன்பதாவுடைய தவாஃபை நான் நியத்து செய்கிறேன், இது எனக்கு லேசாக்குவாயாக, கபூல் செய்வாய். ஒன்பதாவுடைய தவாஃபை நியத்து செய்கிறேன், இது எனக்கு லேசாக்குவாயாக, கபூல் செய்வாய். தவாஃபன் என்ன, ஏழு சுத்து சுத்தி சொல்லுங்க, ஏழு சுத்து சுத்தி ரெண்டு ரக்காத் தொழுதான் தவாஃப். ஏழு சுத்து சுத்தி ரெண்டு ரக்காத் தொழுதுட்டா அது வேறு தவாஃப், அது பேர் ஒரு தவாஃபு. இப்ப நம்ம போன உடனே நியத்து செய்துட்டு ஆண்கள் அப்படி வெளியில் தோல் கொஞ்சம் வெளியில தெரியற மாதிரி துணி எடுத்து போட்டு அந்த ரெண்டு துவாக்கள் செய்திருக்காங்க. காபா முதல்ல பார்த்து செய்யப்படக்கூடிய இந்த துவாக்கள் தான் ரொம்ப முக்கியமான துவா. இந்த இடங்கள் பூரா துவாக்கள் சுகதாக்கூடிய இடம் தான், பாக்கியமான இடம், மஸ்ஜித் ஹராம் அந்த பள்ளியாகட்டும், இவர் அங்கே இருக்கக்கூடிய தவாஃப் செய்கிற இடம், மத்தாஃப் செய்யக்கூடிய இடமாகட்டும், காபாவை சுற்றி உள்ள ஒவ்வொரு இடங்களுமே பாக்கியமான. அதனால துவாக்கள் செய்துட்டு அதுக்கப்புறம் முதல்ல தவாஃபாக ஆரம்பிச்சோம். ஹஜ்ரல் அஸ்வதுக்கு நேரம் வந்து என்ன ஒரு கோடு போட்டு வச்சுருந்தான். இப்போ என்னென்னா ஹஜ்ரல் அஸ்வதை பிடிச்சிட்டு ஒரு ஆள் செய்வார் தவாஃப் செய்கிற இடத்துல, அங்கே ஒரு ஆள் நிற்பார் ஹஜ்ரல் அஸ்வதில், நெருக்கடி ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆள் நிற்பார் காபாவுடைய வாசலுக்கு முன்னால். அந்த இடத்துலேருந்து நேராக பின்னால் பார்த்தாச்சுன்னா லைட்டு போட்டுருப்பான், இந்த பக்கத்தில் பச்சை லைட் ஏறி அதுக்கு நேராக ஓரளவு நேரம் ரொம்ப கரெக்டாக போய் இங்கே அப்படியே அளந்து பார்த்து கருவது இல்லை, கொஞ்சம் முந்தையே நியத்து செய்துட்டு அல்லாஹ் உம்ராவுடைய நான் தவாஃபை நியத்து செய்கிறேன், இது லேசாக்குவாயாக கபூல் செய்வாயாகனு சொல்லிட்டு ஒரு ஏழு சுற்று சுற்றம் அங்கேருந்து ஆரம்பித்து திருப்பி சுற்றி அந்த இடத்துக்கு வந்துட்டால் ஒரு சுற்று ஹஜ்ரத் அஸ்வத் கிட்ட ஆரம்பித்து காபாவுடைய வட்டத்தை சுற்றி அங்கே வந்துட்டால் அது என்னது ஒரு சுற்று, அது ஒன்று எண்ணிக்கையை வச்சுக்காங்க. அது மாதிரி மொத்தம் ஏழு சுத்து, ஏழு சுத்து சுத்தம். இந்த ஏழு சுத்துலையும் ஆண்களை பொறுத்தவரையில் இப்படி வெளியில் தோல் புஜம் தெரிகிற மாதிரி துணியை போட்டுக்கலாம். முதல் மூணு சுத்தில் எங்கனையாவது வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா லேசாக குலுங்கி ஓடும், லேசாக குலுங்கி என்ன செய்யணும் ஓடும். சுத்துலையே பெரிய கூட்டமாக இருக்குது, நடக்கவே முடியல, அங்கே எங்களை போய் குலுங்காசுன்னா சாதாரணமாக போகலாம். நிக்கிற இடத்துலயே லேசா என்ன செய்யணும், இப்படி குடுக்கிறதுனுடைய சாங்கிலையும் செய்திருக்காங்க. அப்படி ஏழு சுத்து சுத்தம், ஏழு சுத்தம். அதில் சுபஹானல்லாஹ் மூணாங்கலிமா வாதிக்கிறலாம், நாலாங்கலிமா வாதிக்கிறலாம், சலவாத் வாதிக்கிறலாம், துவாக்கள் வாதிக்கிறலாம், குரான் வாதிக்கிறலாம், என்னமும் செய்யலாம். பேச மட்டும் கூடாது, வீணான பேச்சு மட்டும் ஒரு ரொம்ப அவசியமான பேச்சு நிர்பந்தம் பேசிதான் ஆகணும் என்றால் அந்த வார்த்தையை சொல்லுங்க. கூட ஒரு பெரியவங்க வர்றாங்க, அவங்க இங்கே அந்த பக்கம் பார்த்துட்டு போகிறாங்க, நம்ம கூட்டம்னா அங்கே நிற்கிது நினச்சிட்டு அங்கே வாங்க போகிறாங்கன்னா போய் என்ன செய்யலாம், கைப்பிடிச்சு கூப்பிட்டு வரலாம், இல்லை சத்தம் கொடுக்கலாம், இங்கே வாங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம் கூப்பிடுறோம். அதனால தவாஃப் முடியாது, அதனால என்ன செய்யாது, நம்ம தவாஃபில் பேசக்கூடாது. சொன்னாங்கன்னாங்க யார் தவாஃபில் பேசாமல் நிக்கிறவங்களை மற்ற காரியங்களை செய்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் மூங்குறாங்கன்னு அர்த்தம், பேசிட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் கால் வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தவாஃபில் முடிஞ்சவரை
தேவையில்லாம பேச்சுக்கள் பேசாம திக்கரிலும் துவானிலும் குரானிலும் எதையும் செய்யலாம். உணங்களை பார்த்தா வாதனுங்கிறது இல்லை, நானங்களை பார்த்தா வாதனுங்கிறது இல்லை. சலவாத் எதுவும் வதக்கிடலாம், குரான் வாதலாம், துவாக்கள் செய்யலாம். சில பேர் கையில நினைச்சிக்கலாம், கித்தாப் வச்சு துவா வச்சு அதை வாதிட்டு வருவாங்க, அதை வாதிக்கிறலாம். ஒரு ஏழு சுத்துக்கும் இந்த ஏழு துவாக்களை அப்படி நடைமுறையில் எழுதி அப்படி ஒரு புஸ்தகத்தில் வச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன செய்யலாம், அந்த துவாக்களை பார்த்துட்டு வாதுற மாதிரி வாதிக்கிறலாம். இல்ல அந்த கூட்டத்தில் அதெல்லாம் ஓதிட்டு போற மாதிரி இல்லை. இல்ல எல்லாத்துலயுமே என்ன செய்யலாம், மூணாங்கடிமாவே மேல தஸ்மி வச்சு எண்ணிக்கை வச்சு நீங்க சுத்திக்கிட்டு அப்படி ஒரு ஏழு சுத்தி சுத்தி முடிச்சுட்டு அங்கனையே அஜிருல்ல குறிப்பா வந்து மகாம் இப்ராஹிம் சொல்லி காபாவுடைய வாசலுக்கு நேரா அங்க ஒரு கூண்டு இருக்கும். அந்த கூண்டுக்கு பின்னால நேரா கூண்டுக்கு பக்கத்துல தொழு விட மாட்டாங்க, அதெல்லாம் தவாப் செய்யற இடம். கொஞ்சம் பின்னால தள்ளி அதுக்கு நேரா தான் ரெண்டு தொடர்ந்துங்கிறது இல்லை, பின்னாலேயோ பின்னாலேயோ காபாவுடைய அந்த முத்தத்திலே நின்று அந்த காபாவுடைய அந்த தவாப் செய்ய முடிச்ச பிறகு தவாஃபினுடைய சுண்ணத்தான தொழுது ரெண்டு ரக்காத்தை காபா தொழுகிறேன் அப்படின்னு நீங்க வச்சு ரெண்டு ரக்கா தொழுதுட்டீங்கன்னு சொன்னா என்ன முடிஞ்சு, தவாஃப் முடிஞ்சு. உம்ராவுடைய ரெண்டாவது காரியம், உம்ராவுடைய ரெண்டாவது காரியம், முதல் காரியம் இஹ்ராம், ரெண்டாவது தவாஃப். ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால துணிய வலது தோல் கொஞ்சம் வெளியில தெரியாத மாதிரி அப்படி போட்டுக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அப்படி போடுறது போட்டது இதுவரை இருக்கணும், ஏழு சுத்தனையும் இருக்கணும், ஏழு சுத்தனையும் இருக்கணும். அந்த லேச குதிச்சு ஓடுறதுன்னு சொல்லவும் இல்லையா, அது முதல் மூணு சுத்தனை மட்டும்தான். முதல் மூணு சுத்தனை மறைஞ்சு போச்சு மறந்து போச்சு அப்புறம் குதிக்கிறது, அப்புறம் அது மாதிரி நடக்கணுங்கிறதுலாம் இல்லை. இப்படி போட்டிருக்கிறது ஏழு சுத்தனையும் லேச குதிச்சு ஓடணுங்கிறது முதல் மூணு சுத்தனை. இது பெண்களுக்கு இந்த குதிச்சு ஓடணுங்கிறதோ அப்படின்லாம் அவங்க நடையும், சாதாரணமாக அவங்க என்ன செய்யணும், சுத்திக்கிட்டே வரணும். அந்த நேரத்தில் புனிதமான இடத்துல நம்ம சுத்தணும், சாதாரணமான ஒரு இடம் அல்ல. எல்லாத்தையும் விட முக்கியம் அதனுடைய கண்ணியம் மனசில் இருக்கிறது. இருந்து போய் சுத்துறது என்றக்கா இதெல்லாம் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, இடத்தினுடைய கண்ணியம் முக்கியம். இப்ராஹிம் அலை இஸ்லாம் சுத்தினது சனந்தாசன் நடந்த இடம், உலகத்தில் எல்லா நபிமார்களும் நடந்த இடம், உலகம் முழுவதும் காபாவை முன்னோக்கி இதை முன்னோக்கி நின்று தொழுகிறாங்க. கியாமத்து வர அல்லாஹ்வுத்தால எந்த காபாவை முன்னோக்கி தொடரும்னு சொன்னாலும் அதை பார்க்க அதுக்கு அருகில தவாஃப் செய்ய தவாஃபோட சிறந்த ஒரு அமல் அல்லாஹ் வைக்கவே தவாஃபோட அல்லாஹ்வுடைய ரஹமத்து நூறு இறங்குற அந்த இடத்துல அதில் அறுபது சித்துவனி தாய்க்கு தவாஃப் செய்யறவங்களுக்கு தான் அறுபது, தொழுகிறவங்களுக்கு நாற்பது, பார்க்குறவங்களுக்கு இருபது. அதனால தவாஃப் தான் முக்கியம், எல்லாத்தையும் விட முக்கியம் காபாவான தவாஃப். துன்யாவில் வேற எங்கேயும் தவாஃப் செய்ய முடியாது, தவாஃப் அங்கே தான் செய்ய முடியும். அதனால தவாஃபுக்கு ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குமோ அதுக்கு பிறகு உங்களால் முடித்த பிறகு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குமோ தவாஃப் செய்யும். உங்கள் தவாஃபில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேட்கும். அரசர் தொழுகை வந்து அரசர் தொழுகைக்கு பிறகு எந்த தொழுகையும் தொழுகிறாங்க முடிச்சுட்டு சரி, ஒரு ரெண்டு சந்தேகம். ஒரு ஆள் கேட்டால் மற்றவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறார், ஒரு சந்தேகம் கேட்டால் மற்றவங்களுக்கு அது நல்லதுன்னு நினைக்கிறேன். தவாஃப் செய்துக்கிட்டே இருக்கிறோம் சார், இடையில தொழுது நேரம் அவர் கேட்டது வேற தெரியும் தம்பி. தவாஃப் செய்துக்கிட்டே இருக்கிறோம், இடையில காம சொல்லிட்டாங்க, பெண்களை பின்னால் மனம் சொல்றாங்க, பெண்கள் கூட போய் எழுதுங்கிறாங்க. தவாஃபே முடிஞ்ச மாதிரி ஆகிப்போச்ச போய் என்ன செய்யணும், இந்த வரிசையில் என்னென்னு தொழுது முடிச்சுட்டு எங்கனை விட்டீங்களோ அந்த இடத்துலேருந்து தோக்கணும், எங்கனை விட்டீங்களோ அங்கிருந்தே தொடங்கிடலாம். எத்தனை தடவையில் விட்டீங்களோ அத்தனை தடவை எண்ணிக்கையில் தொடரலாம். கரெக்டாக இடம் தெரியல, கொஞ்சம் முந்தி தள்ளி நின்று வைக்கிறேன், இடம் தானா கொஞ்சம் தள்ளியா கொஞ்சம் முன்னாலையா அப்படின்னு தெரிஞ்சேன்னா கொஞ்சம் முன்னாடி இருந்து செய்யணும், அதை தொட்டது அப்படி தொடரும். அப்புறம் நீங்கள் தொழுது முடிச்சுட்டீங்க, இல்லை தவாஃப் செய்து முடிச்சுட்டீங்க, அசர் தொழுது முடிஞ்ச பிறகு தான் தவாஃப் செய்ய முடியுது. அப்போ அசர் தொழுகைக்கு பிறகு வேற வேற தொழுகை தொடக்கூடாது. இப்போ நம்ம தவாஃப் தொழுகை முடிச்சிருக்கிற தவாஃப் செய்து முடிச்சிருக்கிறோமே, சுத்தி முடிச்சிருக்கிறோமே, தொடருமா இல்லையா?
தொடலாமான தொடலாம். ஹரமை பொறுத்தவரையிலே தொடுவதற்கு எந்த நேரமும் தடையில்லை. ஹரம்ல ஹரம்ல அந்த சட்டமே கிடையாது. ஹரம்ல ரெண்டு சட்டம் இல்லை நமக்கு. தொடுவதற்கு எந்த நேரமும் தடை அப்படிங்கிறது கிடையாது. பெண்கள் ஆண்களை தொட்டா, ஆண்கள் பெண்களை தொட்டா உதவ முடியுங்கிற அந்த சட்டமும் ஹரமுக்குள்ள கிடையாது. தவாப் செய்யற இடத்துல கிடையாது. நிர்பந்தமா போய் யாரையும் தொட்டுட்டு கூடாது அது இல்லை. நம்ம என்ன செய்ய, நம்ம கணவன் நம்ம கையை பிடிச்சு கூட்டு போறாரு அந்த நேரத்துல, நம்ம சகோதரன் கூட்டு போறாரு, அது நிர்பந்தமான நிலை. அல்லது நம்ம தவாப் தானாத்தான் செய்துக்கிட்டு இருக்கிறோம், ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாலும் செய்வாங்க, அவங்களுடைய கால் நம்ம மேல பட்டுருச்சு, அவங்க கை நம்ம மேல பட்டுருச்சு, அதனால மறந்து போச்சு. அழுது வந்து தொழுகையோட அந்த கவனம் வந்துருச்சு, திருப்பி ஆரம்பத்தில் பிராணி திறக்கல மறந்துட்டாரு, திரும்ப மூணு முதல் மூணு சுத்தம் லேசர் குதிக்கணும் நீங்கள் அதை மறந்துட்டாரு, ஒண்ணும் இல்லை. அதனால சுண்ணத்தை சுண்ணத்தை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு சந்தேகம் இருக்கா, உள்ள போக கூடாது. தொடுகையோ ஹரமுக்குள்ள போறதோ எதுவுமே கூடாது. அவங்க வந்து அதை முடிச்சுட்டு முடிச்ச பிறகுதான் அதுக்கு பிறகு என்ன செய்யணும். ரெண்டாவது விஷயம் சந்தேகம் இல்லையா, தவாப்ல வந்து நாலா அஞ்சாம் சந்தேகம் எது எடுத்து குறையோ அதை எடுத்துக்கிறார். சுத்திர பிறகு இவங்க நாலுங்கிறாரு, இவங்க மூணுங்கிறாரு, இல்லைங்க நாலு தாங்க அஞ்சு தாங்க, சண்டை போட்டு கூடாது. எது குறையோ அதை எடுத்துக்க வேண்டியது. இன்னொரு சுத்து கூட சொல்லிக்க வேண்டியது. அதனால ரொம்ப செய்ய முடியல. நம்ம என்ன செய்யறோம், நம்ம பாப்பா நம்ம பெற்ற அப்பா அம்மாவுக்காக நீத்து வச்சு அவங்களுக்கு ஒரு நன்மையை சேர்த்து வைக்கிறதுக்காண்டி, அம்மா அவங்களுக்கு ஆசிரத்தில் நல்லபடியாக ஆக்கு, அவங்களுக்கு புனிதமான இந்த இடத்துல வர முடியாமல் போயிடுச்சு, அல்லது அவங்களுடைய கிணி உயர்ந்த அந்தஸ்து கொண்டு நீத்து வச்சு அவங்களுக்கு நன்மையை சேர்க்கணுங்கிற எண்ணத்தில் நான் ஒரு தவாப் செய்யறேன்னு சொல்லி ஒரு தவாப் ரெண்டு சுற்று சுற்றி ரெண்டு காலத்தோடு அப்படி செய்யணும். சரி, இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் தொங்கோட்டம். இது தவாப் முடித்த பிறகு ரெண்டு ரக்காத்து தொழுத பிறகு இது மூணாவது ஆகும். முடிஞ்சவரை இது தொடராகவே செய்யலாம். நீ ஒரு மாதிரியாக இருக்கு, அழுப்பாக இருக்கு, கைகாலம் உழைச்சலாக இருக்கு, நீ படுத்த நேரத்தில் செய்யுமா அப்படின்னா பிரிக்கக்கூடாது. முடிஞ்சவரை அடுத்து செய்யணும். இல்லை ஒரு பாத்ரூம் போக வேண்டி இருக்குது, போயிட்டு வரலாம். ரூம் வர ஒரு அவசரத்துக்கு போக வேண்டி இருக்குது, போயிட்டு வரலாம். ஆனால் முடிஞ்சவரை தொடராக செய்கிறது நல்லது. அப்படியே தொடர்ந்து செய்து முடிச்சுறது நல்லது. மூணாவது சரி செய்யணும். அது பேர் தொங்கோட்டம்னாலும் எப்பவுமே தொங்க ஓட்டமே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனா ஒன்றும் இல்லை, வேறு தான் தொங்கோட்டம். சரி அப்படிங்கிறது இருக்குது, தொங்கோட்டம்னு பழக்கத்தில் சொல்கிறாங்க. அதனால எல்லாம் ஓட்ட பிடிச்சி ஓடணும் அப்படிங்கிறதுல அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே சஃபாங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், தவாப் முடிச்சுட்டு தொடுத்துட்டு சம்சம் தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்காங்க, வாய்ப்பு இருந்தால் என்ன சொன்னதில் அப்படி தவாப் செய்ய பிடிச்ச பிறகு சம்சம் குடித்தாங்க, அதுக்கு பிறகு சை செய்ய போனாங்க வர்றதுனால அங்கே தண்ணி இருக்குது குடிச்சுக்காங்க. கூடு இல்லாத தண்ணியாக பார்த்து குடிங்க, அதிகமாக கூடி தான் வச்சுருப்பாங்க. சில மேல் பகுதியில் வந்து அரபியில் எழுதியிருந்தாங்கன்னா அதில் கூடு இருக்கு, அதை பார்த்து குடிச்சுக்கிட்டா என்ன செய்யணும். பொதுவாக இந்த ஜூஸு வண்டியில் போனோடனே என்ன செய்வாங்க, ஜூஸ் தருவாங்க. அதுதான் சளியினுடைய தொடக்கம், சளி வர்றதுக்கு ஆரம்பமே அதுதான். அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். கூழ் அதெல்லாம் கைட்டங்கள்லாம் முதல்ல தவிர்த்துக்கலாம். முடிஞ்சவராக இருக்கும் பொழுது சம்சம் எவ்வளோ குடிக்க முடியுமோ அதை குடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை விட பாக்கி வேறு எதுவுமே உலகத்தில் அதை விட சிறப்பான தண்ணியும் கிடையாது. அதனால் அங்கே இருக்கும் பொழுது ஒரு சின்ன பாட்டில் வச்சுக்கிறணும், வறுப்பதெல்லாம் சம்சம் அடிச்சுட்டு போய்க்கிறணும். அங்கே இருக்கும் பொழுது மற்ற வடமணி குடிச்சுக்கிறணும், போகும்போது ரெண்டாக குடிச்சுக்கிறணும், எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிச்சுக்கணும். சரி, சம்சம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம், மூணாவது தொங்கோட்டத்துக்காக அங்கே போகும் பொழுது சஃபாங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கிறதுனா நீத்து செய்யும் யாருந்தா உம்ராவுடைய சகையை
தொங்கோட்டத்தை நியத்தி செய்கிறேன், இதை லேசாக்குவாயாக கமுச்சிக்கிறேன் அப்படி நியத்தி செய்து சஃபால இருந்து ஆரம்பித்து நேராக வருவோம். நேராக எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க, வருவோம் அங்கிருந்து திரும்பி சஃபா, இங்கிருந்து ஆரம்பித்து அங்கே போயாச்சுன்னா ஒன்று, அங்கிருந்து இங்கே வந்தால் ரெண்டு. இப்போ அதனால ஏழு தடவை அப்படிங்கிறது இங்கிருந்து அங்கே போயிட்டு அங்கிருந்து இங்கே வந்தால் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை, இங்கிருந்து அங்கே போயிட்டாலே ஒன்று, அங்கிருந்து இங்கே வந்தால் ரெண்டு. அப்படி பார்க்கும் பொழுது ஏழாவது முடிகிறது எங்கே தான் முடியும், மறுவாக மறுவாகவே முடியும். இப்படி இடையில ஆண்கள் மாத்திரம் மயிலையில் உள்ள சுதரைன்னு சொல்லி ஒரு பச்சை லைட்டில் அடையாளம் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல ஆண்கள் மாத்திரம் குடிக்கு ஓடணும், பெண்களுக்கெல்லாம் சேர்த்து ஆஜராம ஓடிட்டார், அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அந்த சீதையும் ஓடிட்டார். அப்போ அதனால பெண்களுக்கு அந்த சட்டம் இல்லை, அவங்களுக்கு அவங்க ஓடினதுனாலதான் நம்ம ஓடுறோம், ஆஜராமா அந்த இடத்துல ஓடினதுனால தான் ஓடுறோம். ஆனால் அண்ணாவுத்தால அந்த சட்டத்தை ஆண்களுக்கு ஆக்கிட்டான், பெண்களுக்கு இல்லை, உங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஆஜராமா ஓடிட்டாங்கன்னு சொல்லி அதை வச்சுட்டான். அப்போ அந்த இடத்துல மாத்திரம் குடிக்கி ஓடணும், மற்ற இடத்துல சாதாரணமாக நடக்கும், கொஞ்சம் வேகமாக போகலாமா போகலாம், கொஞ்சம் ஓட்டம் ஓடலாமா ஓடலாம், ஆனால் நடந்தும் போகலாம், வேகமாகவும் நடக்கலாம், ஓடியும் போகலாம். இப்படி ஒன்று ஒரு அது ஏழம் கடைசி அங்கிருந்து முடியும். இதில் ஒதுவில் வந்து தவாஃபில் வந்து ஒது ஃபர்ந்து, தவாஃபில் சை செய்யும் பொழுது ஒது முடிஞ்சிருச்சு அப்படின்னா சை கூடும், சை செய்தா கூடினும், ஆனா ஒதுவோட இருக்கிறது நல்லது. சைல தவாஃபில் பறந்து தவாஃப் ஒது இல்லாட்டா தவாஃப் கூடாது, தொழுது மாதிரி சை செய்யும் பொழுது ஒது இல்லைன்னு சொன்னாலோ ஒது இடையில முடிஞ்சாலோ அந்த நேரத்தில் அது அப்படியே நம்ம சை தொடர்ந்துட்டோம்னு சொன்னா கூடுமானா கூடும், இல்லை ஒது செய்து வந்து செய்கிறாரு செய்யணும், இடையில என்ன செய்கிறாரு போயிட்டு ஒது முடிஞ்சிருச்சு ஒது செய்து வந்துட்டா செய்கிறதா இருந்தா அது அப்படியே தொடரணும். அங்கே ஏழு முடிச்சாச்சுன்னு சொன்னால் சை முடிஞ்சு. அதுக்கு பிறகு பெண்களை பொறுத்தவரையில் அவங்க ரூமுக்கு வந்து அவங்களுடைய முடி எடுத்து சின்ன விரலில் லேசாக ஒரு ஓரத்தில் ஓரத்தில் ஒரு ரெண்டு மூணு முடியை சுற்றிட்டு வெட்டி விட்டுட்டாங்கன்னா அவங்களே வெட்டலாம், அவங்களுக்கு மற்றவங்களும் வெட்டலாம், எஹ்ராமில் இருக்கிறான்னு வெட்டலாம், எஹ்ராமில் முடிச்சாலும் வெட்டலாம், யாரும் வெட்டலாம், பெண்கள் பெண்களுக்கு வெட்டிக்கிறாங்க. அப்படி வெட்டி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப நாள் ஆண்கள் வந்து தலைமுடி இறக்குறது தான் நல்லது, இல்லை சுத்த அடுத்து இன்னொரு ஊரா செய்யணும்னு வச்சிருக்கிறேன் அதுக்கு முடி வேணுமே அப்படிலாம் பார்க்க வேண்டியது, அடுத்த ஊராவுக்கு என்ன செய்யலாம் சரியா, முதல்ல மொட்டை வெடிக்க மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா நல்லது ஆண்கள், அடுத்து ஒரு ஊரா செய்ய போறீங்கன்னு சொன்னால் சேவை மிஷின் வச்சு நேசம் இழுத்து விட்டுட்டா போதுமா, அதுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னா முதல்ல மொட்டை போடுறதுக்கு அஞ்சு நாள் பத்து நாள் கேட்பாங்க, நீங்கள் முதல்லே மொட்டை போட்டுட்டீங்க ரெண்டாவது ஒரு ஊரா செய்யறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தலைமுடி இறக்கணுமே, உம்ராவுடைய நாலு காரியங்கள் அது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் லேசர் சேவை மிஷின் வச்சு இப்போ எடுத்து விட்டுட்டா அது போதும், இது செய்தாச்சுன்னா உம்ராவுடைய காரியம் முடிஞ்சு. இப்போ அசத்து முக்கியமான கேள்வி கேட்டாங்க, இன்னைக்கு அங்கே உள்ள முக்கியமான விஷயம் அது உம்ரா தான் செய்து முடிச்சுட்டு தவாஃப் நிறைய செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறோமே, தவாஃப் செய்ய போனால் பொம்பளைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸில் நேராக உள்ள போயிட்டே இருப்பா, அவங்க வந்து நல்ல வாய்ப்பு. பெண்களை பொறுத்தவரையில் இஹ்ராமில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிற ஒன்றும் தெரியாது இல்லையா, சாதாரண ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க, அதனால பெண்கள் போனால் விட்டுருவாங்க, ஆண்கள் இஹ்ராமில் இருந்தால் தான் விடுவாங்க, ஆண்கள் இஹ்ராமில் இருந்தால் தான் விடுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம். அதனால தவாஃப் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு ஆள் இஹ்ராம் கட்டிட்டு போகிறாரு, அது என்ன செய்யலாம், அது பின்னால் வாய்ப்பே வேற வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் போகலாம், சும்மா சோம்பேறித்தனமாக உள்ளவங்களுக்கு அதையே காரணம் சொல்லிட்டு தவாஃப் செய்யாமல் இருக்கக்கூடாது, அதையே அவங்க எஹ்ராம் இல்லாமல் விட மாட்டேங்கிறாங்க, தவாஃப் செய்யாமல் இருக்கிறதுக்கு சில பேர் நல்ல காரணம் இருந்துச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி போக வேண்டிய நேரத்துலேயும் போனாலும் சோம்பலாக இருக்கிறதுங்கிறது கூடாது. நம்ம என்ன செய்யணும், நல்ல எண்ணத்துல இருந்து தவாஃப் எஹ்ராம் கட்டிட்டு போகிறோம், அவங்க கூட்டம் ரொம்ப நெரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி செய்திருக்கிறாங்க, அவங்க ஒரு காரியத்துக்காண்டி செய்திருக்கிறாங்க, அதை காரணமாக வச்சு சில பேர் நினைச்சிடலாம் ஒரு ஊரா கூட முடிஞ்சிட்டு தவாஃபே செய்யாமல் ஏறாமல் தான் செய்ய முடியும் உட்கார்ந்துருக்கிறாங்க சில பேர், நமக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா போய்
பொதுவாக தவாஃபுக்கு சிறந்த நேரம், சிறந்தன்னா நேரத்தால் சிறந்ததுங்கிறது இல்லை, கொஞ்சம் லேசானது தவாஃப் செய்யறது சிரமம் இல்லாத நேரம் மூணு நேரம். சுபு முடிஞ்ச ஒரு மணி நேரம் கழிச்சுன்னு வைங்க, எல்லாரும் தஹஜ்ஜுக்கு வந்துடுவாங்க. தஹஜ்ஜுக்கு வந்தவங்க தஹஜ்ஜு முடிச்சுட்டு சுபு முடிச்சுட்டு இஸ்ராக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் பெரும்பாலும் போவாங்க. சில பேர் சுபு முடிச்சாலும் போயிடுவாங்க. இஸ்ராக்கு முடிச்ச பிறகு, அதாவது கிட்டத்தட்ட சுபுவுக்கு ஒரு மணி நேரம் அதிகபட்சமா கழிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஹரம்ல பெரிய கூட்டம் வெளியேறும். அந்த நேரத்தில் நம்ம தவாஃபு கொண்டு போறோம்னு வைங்க, ஒன்று ரெண்டு தவாஃபு செய்யணும். தவாஃப் செய்யறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு, அது கொஞ்சம் தவாஃபை சிரமம் இல்லாமல் இலகுவாக செய்வதற்குண்டான சிறந்த நேரம். இன்னொன்று வெயில் நேரம், அது நமக்கு வெயில் பாதிப்பு வந்துடக்கூடாது. அப்படி வெயில் நேரமாக இருந்துச்சுன்னா அந்த நேரம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மூணாவது நேரம் இஷாவுக்கு பிறகு, என்ன மகரிப்புக்கு முன்னால் வந்தவங்க மகரிப்பு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்து இஷாவையும் முடிச்சுட்டு சொன்னத்துக்கு தெரியல தொழுறதும் போவாங்க, சாப்பிட போகணும், பெருங்கூட்டம் போயிடும். நாம அந்த நேரத்தில் உள்ள இருந்து தவாஃப் செய்யறோம்னு சொன்னா, அல்லது இஷாவுக்கு மகனுக்கு தொழுதுட்டு நம்ம என்ன செய்யலாம், போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டோம், வந்துட்டு இஷாவை கூட்டம் வந்துடணும். உள்ள வந்துட்டோம்னா ஒரு பெரிய கூட்டம் வெளியே போவோம், வெளியே போறதுக்கு முன்னால் உள்ள போயிடும். நம்ம இந்த கூட்டம் இஷாவுக்கு பிறகு வெளியில போவோம், அந்த நேரத்தை உள்ள போவோம்னு நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஆட்கள்லாம் வந்தவரை தான் உள்ள விடுவாங்க, அதுக்கு முந்தைய இஷாவுக்கு கொஞ்சம் முந்தி உள்ள போயிடும். உள்ள போயிட்டோம்னு வைங்க, இஷா தொழுத பிறகு தவாஃப் செய்யறது கொஞ்சம் ஹரம் புரியாது, தவாஃப் செய்யறது தெரியாது. அப்போ ஒரு ரெண்டு தவாஃப் செய்யறதுக்கு ஒரு பெரிய திருப்பி ஒரு சேர்த்தான் தவாஃப் செய்துட்டு இருக்கணும். ஒது முடிஞ்சால் திருப்பி போய் ஒது சேர்த்தான் வரும். மூணு சுத்துக்கு முன்னாலே முடிஞ்சுன்னா திருப்பி ஆரம்பத்திலிருந்து செய்யும், மூணு சுத்துக்கு பிறகு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு எங்கன்னு ஒட்டிக்கணும், அங்கிருந்து அது தொடங்கும். சந்தேகம் எது இருக்குதான், பாதி முறை செய்யற மாதிரி இருக்கு, பயங்காட்டுற மாதிரி இருக்கு, லேசாக தான் நினைச்சோம். நீங்க கூகும் கிட்டே மாதிரி பயமா இருக்குன்னு யாராவது எதையாவது சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதை என்ன செய்யக்கூடாது, இப்படி இருக்கணுமாம இப்படி இருக்கணுமாம அங்க போனா அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், இது புதுசாக கட்டணம் இருப்பார் சில பேர் இப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனால் இப்படி தான் செய்யணும். என் கூட ஹஜ்ஜுக்கு போய் ஒரு அம்மா வந்து ஐயப்பேட்டை, அந்த அம்மா நான் வந்து ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது முஸ்தலி வர கல் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா அசத்து, நான் ஊரில் இருந்தே கொண்டே கல்லை இங்கேருந்தே கொண்டு போய், ஏன்னா யாரோ சொன்னாங்க நம்மகிட்ட உள்ள சைட்டாக போகணுமானா நம்ம உள்ள கல் எடுத்துகிட்டு போக, நம்மளோட சைத்தா போகணுமானா இங்க உள்ள கல் எடுத்துட்டு போனா தான் போவோம் அப்படின்றது யாரோ சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி சரியா மனசுல பட்டுருச்சு, அதனால ஐம்பட்டுல இருந்து கலந்துக்கிட்டு வந்துருச்சு. எப்படிமா விட்டு அப்படின்னு கேட்டேன், இந்த விளையில எப்படி இது வந்துச்சு இந்த கல் அப்படின்னு கேட்டேன். இப்படி எதையாவது சொல்லுவாங்க, அவங்க புதுசா போயிட்டு வந்த உடனே அது அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது அதெல்லாம் நினைக்கும். நமக்கு மார்க்க சட்டம் சொல்லப்பட்டதை பார்க்கணும், அது பேடி கேட்கணும். குடிச்சுக்காதியா குடிக்கிறாங்க எல்லாரும், ஆண்கள் தான் மொட்டை விட்டு அடிச்சிருப்பாங்க, அதனால அவங்க கண்டிப்பா குடிக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிலையில பெண்களுக்கு உங்களுக்கு அந்த சட்டமும் இல்லையே, லேசா முடிய ஒரு வாரத்துக்கு கட்டி விட்டுருக்கீங்க. எஹ்ராம் முடிச்ச பிறகு உம்ரா முடிச்ச பிறகு குடிக்கணும்ன்றது அவசியம் இல்லை.